வெல்கம் டு தமிழ் ஆல் ஸ்போர்ட்ஸ் நெட்ஒர்க் சேனல். நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா, பிகேஎல் ஆக்ஷன்ல சாலரி பிளஸ் பிளேயர்ஸ்க்கு என்னென்ன, எது மாதிரியான பிளேயர்ஸ் செலக்ட் பண்ணிருக்காங்க, எது எந்த கேட்டகரியில வரப்போறாங்க எல்லா பிளேயர்ஸும், அப்புறம் ஒரு பிளேயருக்கான பர்சன்னா எப்படி அதை பிரிச்சிருக்காங்க, அப்புறம் பிகேஎல் ஆக்ஷனோட ஆர்கனைசர்ஸ் யாரு அப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். நண்பா, நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல பெல் பட்டன் நிமிக்க ஆள் குடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனா நோட்டிபிகேஷனா வரும் நண்பா. ஓகே நண்பா, இப்ப டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, டேட் எப்பப்பா நடக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா 29-31 நடக்க போகுது மக்களே, அதையும் சொல்லிக்கிறேன். எப்படி நடக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, டைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3:30 கொடுத்துருக்காங்க. சீசன் 8 வந்து கிராண்ட் ரிட்டர்ன் ஆஃப் லீக் கேப் ஆஃப் நியர்லி 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இப்ப ஆக்ஷன் நடக்க போகுது. தி யங் த பிளேயர் ஆக்ஷன் வில் பி, எது மாதிரியான பிளேயர்ஸ் இருப்பாங்கன்னா டொமஸ்டிக் பிளேயர்ஸ், ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் அண்ட் நியூ யங் பிளேயர்ஸ் டிவைடன் டு த கேட்டகரிஸ். கேட்டகரி ஏ, பி, சி, டி, 4 கேட்டகரியா பிரிச்சிருவாங்க, ஏ, பி, சி, டி. அப்புறம் வித்தின் தி ஈச் கேட்டகரி பிளேயர்ஸ் வில் பி ஃபர்தர் சப் டிவைட் அஸ் ஆல்ரவுண்டர்ஸ், அந்த இதுலேயே டிஃபெண்டர்ஸ், ஆல்ரவுண்டர்ஸ், ரைடர்ஸ் அப்படி பிரிச்சிருவாங்க, அதையும் சொல்லிக்கிற மக்களே. அடுத்தது பாத்தீங்கன்னா அவங்களோட பிரைசஸ் என்ன, கேட்டகரி ஏல இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா 30 lakhs, கேட்டகரி பில இருக்கிறவங்களுக்கு 20 lakhs, கேட்டகரி சில இருக்கிறவங்களுக்கு 10 lakhs, கேட்டகரி டில இருக்கிறவங்களுக்கு 6 lakhs மக்களே. டோட்டல் சேலரி பாஸ் ஆஃப் த டீம் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 4.4 crores கொடுத்துருக்காங்க, 4.4 crores. அப்புறம் பாத்தீங்கன்னா எப்படிப்பா பிகேஎல் ஆக்ஷன் லைவ்ல பாக்குறதுன்னு நிறைய பேர் கேக்கீங்க. ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க்கே லைவ் பண்ண போறாங்க, ஃபேன்ஸ் எல்லாம் பாக்கலாம்னு சொல்லியிருக்காங்க, அதையும் சொல்லிக்கிறேன் நண்பா. எப்ப ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டேன், 3:30 தான் ஆரம்பிக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா சீசன் 8 பிளேயர் ஹஸ் பீன் எக்ஸ்பேண்டட் டு 500+ அட்லீஸ்ட் இன்க்ளூடிங் ஆல் ஸ்பாட் பிளேயர்ஸ் ஃப்ரம் தி பிகேஎல் 6 and 7 வில் ஆஸ் ஆல் வெல்லர்ஸ் ஹூ ஹவ் ரெப்ரசென்ட் டு தி டாப் 8 ரேங்க் டீம்ஸ் ஆஃப் AFKI சீனியர்ஸ் மென்ஸ் நேஷனல் சாம்பியன்ஷிப்ல 2021 விளாண்ட அமாங் த அதர்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மக்களே, அதையும் சொல்லியிருக்கிறேன். அப்புறம் பாத்தீங்கன்னா யாருப்பா ப்ரோ கபடியோட ஆக்ஷன் ஸ்பான்சர்ஸ்னு நிறைய பேர் கேப்பீங்க, அது யாருன்னு பாத்தீங்கன்னா மார்ஷல் ஸ்போர்ட்ஸ், அவங்க தான் பிகேஎல் சீசன் 8 ஆர்கனைசர்ஸ் கூட, அதையும் சொல்லிக்கிறேன் நண்பா. அவங்க தான் இதை இது பண்ண போறாங்க, இந்த வாட்டி இது பண்ண போறாங்க நண்பா, பிகேஎல் ஆர்கனைசர்ஸ் தான் நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு அப்டேட்டுமே நம்மளுக்கு கிடைச்சிருக்க மக்களே. அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா மார்ஷியல் ஸ்போர்ட்ஸ் வந்து கம் சீசன் 8 பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா எல்லா ரெகுலேஷன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ரூல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா நாங்க ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படிதான் நாங்க நடத்த போறோம், ஹெல்த், கவர்மெண்ட் ரூல்ஸ் ஆஃப் இந்தியா, அது எல்லாத்தையும் நாங்க ஃபாலோ பண்ணி தான் பிகேஎல் 8 நடத்த போறோம், ஆனா கன்ஃபார்ம் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா 3 பிகேஎல் ஆக்ஷன் நடக்க போகுது மக்களே, அதையும் நான் சொல்லிக்கிறேன். 3 பிகேஎல் ஆக்ஷன் நடக்க போகுது, இதையுமே சொல்லிக்கிறேன். மார்ஷியல் ஸ்போர்ட்ஸ் தான் ஆர்கனைசேஷன். அப்புறம் டேட் எப்பன்னு பாத்தீங்கன்னா 29-31, டைம் 3:30 மக்களே. ஓகே மக்களே, இதான் மக்களே பிகேஎல் ஆக்ஷனோட அப்டேட்ஸ் எல்லாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்த பிளேயர் அதிக விலைக்கு போவார் அப்படின்னு சொல்லிருங்க மக்களே. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பட்டன் அமைக்க ஆள் குடுத்துக்கோங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்க ஆள் குடுத்துக்கோங்க மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.